அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஒரு கதையிலேருந்து ஆரம்பிப்போம் மகாபாரதத்தில் ஒரு கதை வருது அதாவது தருமருடைய ஆட்சியில் நடந்ததாக அது ஒரு கதை ஒரு வழக்கு மகாராஜா விசாரிக்க வேண்டிய வழக்கு அந்த சொல்கிறான் நான் அது அவர்கிட்டருந்து நிலம் வாங்கினேன் சரி நிலத்தை வாங்கி உழும்போது பார்த்தா ஒரு பானையில் தங்க புதையல் கிடச்சிது ஓ சரி ஆனால் வழக்கு என்னென்னா அதுக்கு அவன் சொன்னால் நானே சொல்கிறேன் நானே சொல்கிறேன் அப்படின்னா யார் நிலத்தை விற்றுவேன் என்ன சொல்லு சொல்லு சொல் இல்லை இவர் என்ன பண்ணார் அந்த புதையல் கிடைச்ச உடனே அந்த புதையலை எடுத்துக்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாரு ஏன் என்கிட்ட கொடுக்குறேன்னு நான் கேட்டேன் அவர் சொன்னார் நான் நிலத்தை தான் வாங்கினேன்னை ஒழிய நிலத்தோட புதையலை நான் வாங்கலை எப்படி நிலத்துக்கு ஒரு விலை கொடுத்து நான் வாங்கினேன் நிலத்துக்கு கீழே இருக்கிற புதையலுக்கு நான் விலை நான் கொடுக்கல இப்போ அந்த நிலத்தோட விலையை விட புதையல் அதிகமாக இருக்குது அப்போ நான் எப்படி நியாயமாக வந்து ஆனால் இந்த அந்த புதையல் என்னது இல்லை அப்படின்னு கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாரு சரி நீ என்ன சொன்னார் இப்போது நிலத்தில் ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மர நிலத்துக்கு மேலே இருக்குது அது இவருக்கு தானே சொந்தம் அந்த மரத்தில் ஒரு காய் காய்ச்சிருக்கு பழுத்துருக்குது அப்படின்னா யாருக்கு சொந்தம் இவருக்கு தானே சொந்தம் நான் தான் நிலத்தை விற்றுட்டுருந்தேன் இப்போ அந்த நிலத்தில் கிணறு இருக்குது அப்படின்னா கிணத்துல தண்ணி இருக்குது இவருக்கு தானே சொந்தம் அதே மாதிரி உள்ள தோண்டினார் புதையல் அவருக்கு சொந்தம் எங்கிட்ட கொடுக்காதே அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருந்தாங்க மகாராஜா எப்படி யோசித்தார் என்னடா இது வழக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குது அப்படின்ட்டு சார் நான் இதுக்கு ஒரு தீர்வு என்னென்னு கண்டுபிடிச்சி வைக்கிறேன் தீர்ப்பு என்னன்னு யோசிச்சு வைக்கிறேன் அப்புறமா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாரம் வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்தை சொல்கிறோம் நான் நல்ல அறிஞர்களோடு பேசி ஒரு தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வர்றேன் அதுக்கு பிறகு நீங்கள் வாங்க அப்படின்னு அனுப்பிச்சி வச்சார் ஒரு ஒரு வாரம் கழித்து ரெண்டு பேரும் வந்துட்டாங்க சபைக்கு இப்போ தீர்ப்பு சொல்லணும் வழக்கு என்னங்கிறத நான் நல்ல ஆழமாக பார்த்துட்டேன் நான் ஒரு தீர்ப்பு கண்டுபிடிச்சிட்டேன்னு மகாராஜா ஆரம்பிக்கிறாரு ஆனால் அந்த வழக்கு தொடுத்தவன் சொன்னால் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்ன நான் நல்ல ஒரு வாரம் யோசித்து பார்த்தேன் ஆ இந்த வழக்கே தப்பாக இருக்குது என்ன தப்பாக இருக்குது நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த புதையல் அவருக்குன்னு கொண்டு போய் கொடுக்குறதுக்காக போனது அது தப்புன்னு முடிவு பட்டேன் எப்போ நிலத்தை நான் வாங்கிட்டேனோ நிலத்தை வாங்கிட்டதால் புதையலும் என்னது அப்படின்னா வழக்கே மாறிப்போச்சு அது அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன்தான் வானான்னு சொல்கிறான் அவன் சொன்னான் கிடையாது கிடையாது நான் இந்த ஒரு வாரமாக யோசித்து பார்த்தேன் உண்மை உண்மை அந்த நிலத்தோட விலையை விட இருந்த புதையல் வந்து கூட அது எங்கள் பரம்பரை முன்னோர்கள் புதைச்சி வச்சது அப்போ எங்கள் முன்னோர்களுடைய புதையல் எனக்கு தானே வரணும் அதனால புதையல் எனக்கு தான் கொடுக்கணும் இப்போ வழக்கே மாறிப்போச்சு நீதிபதி எப்படி தீர்ப்பு சொல்வார் இது பழைய கதை இப்போல்லாம் சட்டப்படி புதையல் கிடச்சா புதையல் யாருக்கு சொந்தம் உனக்கும் கிடையாது போடா உனக்கும் கிடையாது போடா கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அப்படின்னு இப்போ அந்த மகாராஜா ஒருவேளை அதை தான் சொல்லியிருக்கணும் டே ரெண்டு பேரும் புதையல் கடிச்சிக்க முடியாது எங்கிட்டையே கொண்டாங்க மகாராஜா எங்கிட்டையே கொண்டாங்கன்னு கேட்டார் இப்போது மகாராஜாவுக்கு ஒரு சிக்கல் வந்தது தான் நம்மக்கிட்ட வழக்குக்கு வந்தபோது அவங்க வேறு ஒரு விஷயம் சொல்லி இப்போ சண்டை போட்டாங்க இது என்ன திடீர்னு இப்போ நான் தீர்ப்பு சொல்ல வரும்போது வழக்கை மாற்றிக்கிட்டு சண்டை போடுறாங்களே அப்படின்னு மகாராஜா ரொம்ப கவலைப்பட்டு கேட்டாராம் அப்போது கூட இருந்த பெரியவங்களாம் சொன்னாங்களாம் உங்களுக்கு தெரியாதா கலிகாலம் இன்னையிலேருந்து தான் பிறந்திருக்குதுன்னாங்கண்ணா இன்னைக்கு கணக்குப்படி கலிகாலம் அப்படிங்கிறது பிறந்துடுச்சு இவங்களுக்கு நேற்று வரைக்கும் இருந்த மனோநிலை வேறு இன்றைக்கி கலிகாலம் பிறந்துட்டதால இவங்க மனோநிலை வேறு அப்படின்னு இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கலிகாலம் ஒரு தேதி பிறந்தது அண்டையிலேருந்து மனுஷன் மனசு மாறி போச்சு அப்படி இல்லை என்ன அர்த்தம்னு கேட்டால் என்னோடது இல்லாதது எனக்கு வேண்டாம் நீ வச்சுக்கோ என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் இருந்தது இது ஒரு காலத்தில் அடுத்தவன் சொத்தையும் நாமளே எப்படி கபலீகரம் பண்ணுறது அப்படின்னு ஒரு கருத்து உண்டாகி போச்சு அது பின்னாடி எங்கள் பேச்சாளர்கள் உலகத்தில் திருக்குறளார் வி முனுசாமி அப்படின்னு ஒரு நகைச்சுவை மா மன்னர் ஒரு பெரிய பேச்சாளர் அவங்க ஐயா அவர் சொல்வார் ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் தங்கியிருந்தாராம் அப்போது ஒரு ஏழை விவசாயி வந்து சொன்னோன்னா நீங்கள் என்னமோ இந்த பணக்கார வீட்டில் தங்கியிருக்கிறீங்க இந்த ஆளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க என்னடா புத்தி சொல்லணும் அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு இவர் வயலை உழும்போது உழும்போது இப்படியே உழுதுகிட்டே வந்து வரப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்களா வரப்புங்கிறது நடந்து போகிறதுக்காக போட்டிருக்கிற ஒரு அடி இருக்கும் மேடாக இருக்கும் வயலை விட அந்த வரப்பை என்ன பண்ணுவார் உழுதுருவார் உழுதுட்டு மறுபடியும் வரப்பு மேடு கட்டும்போது என் நிலத்தில் வரப்பை கட்டி ஒரு அடி இவரோட தான் ஆக்கிடுவார் இப்படி நாலு பக்கமும் இந்த ஆள் பண்ணுறாருங்க என் நிலத்தை அநியாயம் பண்ணுறாருங்க உழுந்து உழுது பயிர் பண்ணும்போது வரப்ப தள்ளி போட்டு அப்படியே தான் ஆக்கிறது அப்படின்னு இவர் கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு இவருக்கு மனசு கேட்கலை இவர் ஏழை விவசாயி ஒரு அடி நிலம் அவர்த எடுத்து வச்சு இந்த பணக்காரருக்கு என்ன ஆப்போகுது இந்த பணக்கார வந்தோடனே கேட்டாராம் உனக்கு எவ்வளோ நிலம் இருக்குது அப்படின்னு எனக்கு முப்பது ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னாராம் முப்பது ஏக்கரா ஆமாம் முப்பது ஏக்கர் நிலம் இருக்கும்போது பாவம் அந்த ஏழை விவசாயியோட ஒரு அடி நிலம் இந்த ஒரு அடியை நீ ஒன்று தான் இழுத்துக்கிறிய நியாயமா இது ஒரு அடி அப்படியே அவங்க அந்த வரப்பை எடுத்து தள்ளி போட்டு நீ எடுத்துக்கிறிய நியாயமா அப்படின்னு இந்த பெரிய மனுஷன் நியாயம் கேட்டிருக்கிறார் அந்த பணக்காரர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான் சொல்ல மாட்டேன் எனக்கு இந்த முப்பது ஏக்கர் எப்படி வந்ததுன்னு நினைக்கிற எப்படி வந்தது இப்படி எங்கள் அப்பங்காலத்தில் தாத்தங்காலத்தில் ஆரம்பித்தோம் எப்படி அடுத்தவன் நிலத்தில் வரப்ப தள்ளி போட்டு அடுத்தவன் நில வரப்ப தள்ளி போட்டு அப்படி தான் தான் எனக்கு முப்பது ஏக்கரே சேர்ந்தது இப்போ நான் எதுக்கு அனாவசியமாக விட்டு வைப்பேன் என் பேரனுக்கு சேர்க்க வேண்டாமா அப்படின்னு ஒரு காலத்தில் தன்னுடையது இல்லைன்னு புதையலை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கண்ட கதையில் ஒரு நீதி இருக்குது பாருங்கள் என்னை இல்லைன்னு கொடுக்க வந்தான் அப்புறம் அது என்னதுன்னு ஆசைப்பட ஆரம்பித்தான் அப்படின்னு இப்போ மனோநிலை எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அடுத்தவன்தான் என்னதுன்னு நான் கூச்சமில்லாமல் சொல்லுவேன் எவனுமே அதை பற்றி கவலைப்படக்கூடாது இப்படி ஒரு மனோநிலை உருவாகிருக்கு இது நல்லதா இப்போது கண்டுபிடித்தவருடைய அறிவுன்னு ஒன்று இருக்குது அதை கபலீகரம் பண்ணுறதுக்குனே ஒரு சில பேர் விரும்புகிறாங்க யாரோ இன்னும் அதை தன்னுடைய புகழாக ஆக்க விரும்புகிறாங்க இதெல்லாம் நியாயமாக இதுக்கு தான் பாரதி ஒரு வரி பாடினார் பிறர் பங்கினை திருடுதல் வேண்டாம் மற்றவங்க பங்கு திருடாதப்பா அது நல்ல பழக்கம் இல்லை மற்றவங்களுக்கு உரியதை ஒன்று தான் ஆக்க ட்ரை பண்ணாதப்பா பிறர் பங்கினை திருடுதல் வேண்டா அப்படின்னு நான் இவ்வளோ நீட்டி முழைக்கி ஒரு முன்னுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் எனக்கு ஒரு அண்மை காலமாக ஒரு சின்ன வருத்தம் இப்போ என்னுடைய சொற்பொழிவுகளை நாங்கள் சுகீசிவம் எக்ஸ்ப்ரெஷன் இந்த சேனல் மூலமாக வெளியிடுறோம் எப்போ நாங்கள் இந்த முடிவுக்கு வரணும் எல்லாமே ஒரு ஒழுங்கில் இருக்கணும் ஒரு முறையில் இருக்கணும் அப்படின்னு பேசும்போது ஒரு இதை ஒரு சொல் தடம் குரண்டு இருந்தால் கூட அதெல்லாம் சரி பண்ணி கரெக்டாக நம்ம கொடுக்கணும் மக்களுக்கு கொடுக்கும்போதுன்னு ஒரு அக்கறை எடுத்து ஆனால் நான் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக மேடையில் இருக்கிறேன் பல இலக்கிய விழாக்களில் பேசுகிறேன் கல்லூரிகளில் பேசுகிறேன் இலக்கிய மன்றங்களில் பேசுகிறேன் அப்புறமா வந்து நேர பயிற்சி வகுப்புகள் எடுக்கிறேன் கார்பரேட் கம்பெனிகளில் பேசுகிறேன் எத்தனையோ இடங்களில் பேசுகிறேன் அங்கே இருக்கிறவங்களுக்காக நம்ம பேசுகிறோம் இப்போ என்ன பண்ணுறாங்க சில பேர் அதை அதை எடுத்து அவங்க சேனலில் ஏதோ அவங்களே அதை எடுத்து போட்ட மாதிரி அவங்களே ஏதோ ரெக்கார்ட் பண்ண மாதிரி அதை அவங்களே போட்ட மாதிரி அது ஒரு பண்பாட்டுக்கு குறைவான செயல் இல்லை இட் இஸ் அன் எத்திக்கல் அன் அதாவது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை மீறி சில பேர் பண்ணுறாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் ஒரு மரியாதை நிமித்தமாக எல்லாத்தையும் கேட்டோம் இப்படி போடாதீங்கன்னு அப்படி போடுவதில் என்னென்ன சிக்கல் வருதுன்னு நான் சொல்கிற பாருங்கள் முதல் விஷயம் அவங்களுடைய அந்த விஷயத்தை பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக விகாரமான தலைப்பு போடுறாங்க இப்போது அண்மையில் கூட ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் என்னுடைய ரொம்ப மரியாதைக்குரிய சகோதரி நான் விழா நடத்தினா அவங்கள அழைச்சி பேச வைப்பேன் அவங்களுடைய பேச்சு அதில் இருக்கணும் கண்ணியமான தமிழ் பேசுகிற கருத்தாழம்பிக்க ஒரு அருமையான பேச்சாளர் ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் எனக்கு அவங்கள அவ்வளோ மரியாதை என்னமோ அவங்களுக்கு எனக்கு ஆகாத மாதிரி ஒரு தலைப்பு ஜெயந்தி ஸ்ரீவி ஆணவத்தை அடக்கிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டிருந்தாங்க நான் அந்த தலைப்பை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஐ ஹவ் வெரி ஹை ரெஸ்பெக்ட் ஃபார் ஹர் அவங்க மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை உண்டு ஆனால் அந்த தலைப்பை பார்த்தா நான் என்னமோ அவங்களை கண்டிக்கிற மாதிரி தெரியும் பல லட்சம் பேரை பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக ஏதோ எங்களுக்குள்ள பகை இருக்கிற மாதிரி அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து போடுறாங்க நான் ஒரு விழாவில் பேசுகிறேன் மருத்துவர் சிவராமன் அவர்களுடைய விழா எனக்கு ஒரு நல்ல நண்பர் சித்த மருத்துவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அந்த விழாவில் பேசுகிறேன் ஒரு பேச்சு அந்த தலைப்பு போட்டிருக்கிறது விட்டு பிட்டா எடுத்து போட்டிருக்கும் போது வெவ்வேறு தலைப்பு போட்டு கீழே ஒருத்தன் கமெண்ட் போடுறான் நீ பெரிய மருத்துவராடா மருத்துவத்தை பற்றி பேசுகிறதுக்கு நான் அந்த முதல் வார்த்தையாக தான் ஆரம்பிக்கிறேன் நான் மருத்துவத்துறையாக நான் அந்த விஷயங்களை பேச வரல நான் ஒரு சாதாரண பாமரனாக இருந்தது அதை இப்போ தலைப்பு போடும்போது நான் என்னமோ மருத்துவத்து மருத்துவராக இருந்து யோசனை சொல்கிற மாதிரி இந்த தலைப்பு அப்படி போட்டு தப்பாக போடுறாங்க தான் பார்க்க வைக்கணும் அண்மையில் கூட சார் நம்முடைய விவேக் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சில பேர் அவங்க சேனலை பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக சில சொற்களை தேர்ந்தெடுத்து போட்டிருந்தாங்க பாருங்கள் உள்ளே அப்படி ஒரு தகவலே கிடையாது ஆனால் தனதை பார்க்க வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தவறான அர்த்தம் வரும்படியாக பிழையான அர்த்தம் வரும்படியாக பா காது கண் கொண்டு எல்லாம் பார்க்கவும் முடியாது காது கொண்டு கேட்கவும் முடியாது அந்த மாதிரி அந்த வார்த்தைகளை எதோ பெரிய ஆபத்து நடந்த மாதிரி தப்பு நடந்த மாதிரிலாம் போடுறது வன்முறையாக அதாவது அறிவார்ந்த சர்ச்சையாக கூட இல்லை கம்ப்ளீட்டாக ஏதோ ஒரு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்த குடும்பத்துக்குள்ளே நடந்த மாதிரியெல்லாம் அந்த குடும்பம் என்ன வேதனை போட கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த மனம் எவ்வளோ வேதனையாக இருக்குது இழப்பில் இருக்கிற அந்த குடும்பத்துக்கு அந்த மாதிரி ஒரு தலைப்பு போட்டால் பார்க்குற போது எவ்வளோ வேதனை போடும் பிறருடைய வழியே அவங்களுக்கு தெரியலீங்களே தெரியலையே நான் மருத்துவர் சிவராமன் விழாவில் பேசுகிறேன் தலைப்பு உள்ளே போடுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அரசியல் நெடி வர்ற மாதிரி தலைப்பு போட்டாங்க அதில் படம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் அரசியல் தலைவர்களுடைய படத்தை எடுத்து போடுறாங்க எனக்கும் அந்த விழாவுக்குமோ அந்த பேச்சுக்கும் அவங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்பட நடிகருடைய படத்தை போட்டு அதுக்கு அதுக்கு அதுக்கும் ஒன்றுமே கிடையாது அந்த பேச்சு கால் மணி நேரம் பேச்சில் அது ஒன்றுமே அந்த மாதிரி விஷயமே கிடையாது அதை கேட்டுட்டு கூட ஒருத்தன் போடுறான் என்ன போடுறான் அப்போ அந்த நடிகர் படம் போட்டு நீ ஒன்றை ப்ரொமோட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறான் தலையெழுத்தா எங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்க சேனலை வந்து மழை பேர் பார்க்க வைக்கணுங்கிற ஒரு வெறி அதனால் நெறி போயிடுச்சு நெறி போயிடுச்சு பிழையான தலைப்புகள் அநாகரிகமான வார்த்தைகள் சம்பந்தம் இல்லாதவற்றை போட்டு என்னுடைய பெயருக்கு களங்கம் விளைவிப்பதை போன்ற ஒரு அணுகுமுறை எவ்வளோ நாள் நான் பொறுமையாகவே இருக்க முடியும் நான் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டினேன் உயர் நீதிமன்றத்தின் கதவுகளை வேற வழியே இல்லாமல் நான் உயர் உயர்நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டினேன் எனக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய அநீதி என்னுடைய பேச்சை சம்மந்தம் இல்லாதவங்க எடுத்து போடுறாங்க அதனால் என்னுடைய அந்த என்னுடைய தோற்றம் ஒன்று அதை பாழாக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது மாதிரி பல பேர் பண்ணுறாங்க அவங்க சேனலை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவறுதலான தலைப்பு கொடுக்குறாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப அளவு கடந்த மன வருத்தத்தை தருகிறது அப்புறம் அவங்களதை பார்க்குறதுல ஒரு பணம் இருக்குதுங்க யூடியூபுக்குள்ளே ஒரு சின்ன பணம் இருக்குதுங்க எவ்வளோ லட்சம் பேர் பார்க்குறாங்களோ அவ்வளோக்குள்ள அவங்களுக்கு காசு வரும் அந்த வெறியில் அவங்க என்ன பண்ணுறாங்க இது நியாயமா நியாயம் இல்லையா எதை பற்றியுமே கவலைப்படுறதே கிடையாது நாங்கள் ஃபோன் பண்ணி இதை போடாதீங்க அப்படின்னு முதல்ல அன்பா அவங்கள கேட்குறது தயவு செய்து நீங்கள் போடாதீங்கன்னா ஒருத்தர் மிரட்டுறாரு இப்போ இப்போ சாரத்தை போடக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டா சாரை பற்றி நாங்கள் தப்பு தப்பாக போட்டாலும் ஜனங்க பார்ப்பாங்க தெரியுமா எவ்வளோ பண்பாட்டு குறைவான ஒரு குரல் பாருங்கள் சாரை பற்றி நாங்கள் தப்பு தப்பாக போட்டாலும் கூட ஜனங்க பார்ப்பாங்க தெரியுங்களா ஆ அப்படியே எங்களால் பார்க்க வைக்க முடியும் அப்போது உங்களுக்கு மனசாட்சியே கிடையாது இல்லை யாரை பற்றி வேணாலும் என்ன வேணாலும் போட்டு நீங்கள் பத்து காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கள்ல எவ்வளவு அந்த குரலில் ஒரு மிரட்டல் தோணி தெரியுங்களா ஒருத்தர் ஆ நான் வேறு ஒருத்தர் தான் பேசினார் என்னுடைய அலுவலகத்துலேருந்து அதை பதிவு பண்ணிதை கேட்டால் பண்பாடே இல்லாமல் பேசுகிறாங்க இப்படி போடாதீங்க சார் தயவுசெய்து நீங்கள் போடாதீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் சட்டப்படி நிறுத்த முடியும்னு நிறுத்திட்டிங்கன்னா நாங்கள் வேறு மாதிரிலாம் பண்ண முடியாதா மன்னிக்கணும் ஏன் இவ்வளவு நாகரிகம் குறைஞ்சி போச்சு இது தவறு அதனால் நாங்கள் இப்போ உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால தடை உத்தரவு பெற்றிருக்கிறோம் எல்லா சேனலுக்கும் நான் சொல்லிக்கிறேன் என்னுடைய சொற்பொழிவுகளை வேறு யாரும் தங்களுடைய சேனலில் எடுத்து போடக்கூடாது எங்கிட்ட எழுத்துப்பூர்வமான அனுமதி பெற்று காப்பிரைட் பெற்று அவங்க சேனலுக்காகவே நான் சில பேருக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன் அவங்க சேனலில் அவங்களோட யூடியூப் சேனலில் போடுறதுக்காக அப்படின்னு சில நண்பர்கள் ரொம்ப அன்பில் கேட்கும்போது நான் எழுத்துப்பூர்வமான அனுமதி பெற்று பரவாயில்ல அப்படின்னு அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்க போடலாம் தப்பு கிடையாது ஆனால் என்னிடத்தில் முன் அனுமதி பெறாமல் என்னுடைய சொற்பொழிவுகளை வேறு யாரும் தங்கள் யூடியூப் சேனலில் போடக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்தில் தடை உத்தரவு நான் பெற்றிருக்கிறேன் இந்த செய்தியை இப்போது உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன் இதற்கு மீறி அதை யாராவது வெளியிட்டால் அவர்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கிறார்கள் என்று பொருள் நீதிமன்றத்தின் தடை உத்தரவை மீறுகிறார்கள் என்று பொருள் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் மற்றைய சகோதரர்கள் தங்கள் எல்லை அறிந்து நடந்து கொள்ள வேண்டுமென்று அன்போடு சகோதர வாஞ்சையோடு கேட்டுக்கொள்கிறேன்